அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, டிசம்பர் 3, கார்த்திகை 17. கலை. கலைகள் யாவும் முடிவில் கடவுளின் பெருமையையே விளக்குகின்றன என்பதை நான் அறிந்து கொள்வேனாக. கலை ஞானங்கள் யாவும் உலகத்தில் உள்ள அதிசயங்களை விளக்குகின்றன. ஒவ்வொரு கலையும் கடைசியில் கடவுள்தான் இவ்வுலகாக தோன்றிக் கொண்டிருக்கிறார் என்னும் உண்மையை வெளிப்படுத்துகிறது. எனவே கற்க வேண்டிய முறையில் கலையை கற்றால் மெய்ப்பொருளை அடைதற்கு அது உபாயமாகும். ஒருமை கண் தான் கற்ற கல்வி, ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. திருக்குறள். கலை, கலை அறிவியல் அப்படின்னு நாம வேறுபடுத்தி காட்டுறோமே, அந்த கருத்துல கலையை சொல்லல. அதாவது இசை, நடனம் இவையெல்லாம் கலைகள், இன்ஜினியரிங் இதெல்லாம் அறிவுத்துறைகள், அது மாதிரி சொல்லல. கலை என்று சொன்னால் அறிவை தரக்கூடிய எதுவுமே கலைங்கிற பேர்ல இங்க சுவாமிஜி சொல்றாங்க. கலைகள் யாவும் முடிவில் கடவுளின் பெருமையையே விளக்குகின்றன என்பதை நான் அறிந்து கொள்வேனாக. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பேருண்மை என்ன, எந்த அறிவு துறையை எடுத்துக்கொண்டாலும் அதெல்லாம் கடைசியில எதை விளக்குகிறது, கடவுளைத்தான் விளக்குகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பெரிய கிளைம் அப்படின்னு சொல்லுவோம், இது இப்படித்தான் அப்படின்னு உறுதியாக சொல்லுவது அப்படி நம்முடைய பண்டைய ரிஷிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீ எதை எடுத்தாலும் அங்க கொண்டு போய் முடியும். இசை, அதுல ஒரு வல்லுநர் இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாதத்தினுடைய மகிமையை அவர் நுணுகி ஆராயும் போது நாதம் நாத அதீத்தமாகிய மௌனத்தை உணர்த்தும். நாதத்துல போயே மனசு கடந்த நிலைக்கு போகலாம். அப்போ அந்த இசைக்கலையானது இறைவனை உணர்த்துகிறது. இப்ப நம்ம நாட்டுல வந்து இப்ப நடனம் அப்படின்னா பரதநாட்டியம், இறைவனை வந்து நடராஜா அப்படின்லாம் சொல்றோம். இந்த பின்னணி இல்லாதவங்களுக்கு, வேறு கலாச்சாரத்துல பிறந்தவங்களுக்கு கலை ஞானங்கள் கடவுளிடம் கொண்டு செல்லுகின்றன என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படிங்கறதுதான் இதனுடைய உட்கருத்து. அப்ப நாம என்ன செய்யறோம், அறிவியலுக்கு வருவோம். இப்ப உடற்கூறியல், நம்முடைய உடல் எடுத்துக்கொள்வோம். இதனுடைய ஒவ்வொரு உறுப்பு, உள் உறுப்புகள், அந்த உயிர் உறுப்புகள், வைட்டல் பார்ட்ஸ், அது ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்கிறது, எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கின்றன, இதெல்லாம் பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த ஸ்தூல உடல்ங்கிற அளவிலேயே இனி இந்த உடலை கொண்டு நாம என்னவெல்லாம் சாதிக்கலாம், பிற உயிர்களுக்கு இல்லாத ஒரு தனி அலாதியான சிறப்பு மனிதனுக்கு கிடைத்திருக்கிறது, அது மனம். அந்த மனத்தை முறையாக பக்குவப்படுத்தினால் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு போகலாம் என்பது இருக்கு. அப்போ இந்த உடலையும் மனசையும் ஆராய்ச்சி படினா இது ரெண்டுத்துக்கும் ஆதாரமா ஒண்ணு இருக்கு என்று அவன் தெரிந்து கொள்ள வருவான். ஆராய்ச்சி செய்கிறவன் விஞ்ஞானம் அதைத்தான் தேடுகிறது. காட்ஸ் பார்ட்டிக்கிள்ங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, கடவுளை கண்டுபிடிச்சிடணும். நியூட்ரான் புரோட்டான் இதனுடைய இயக்கத்தை எல்லாம் இணைச்சா அது நடராஜன் வடிவம் போல இருக்குங்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில விஞ்ஞானிகளுக்கு இந்த பிரபஞ்சத்திலுக்கு அப்பாலும் ஏதோ ஒண்ணு இருக்கு, இந்த பிரபஞ்சம் முடிவில்லாம போய்கொண்டிருக்க மாதிரி இருக்கு, அதுக்கு அப்பாலும் ஒண்ணு இருக்கணும், அது என்ன அப்படிங்கிற குடைச்சல் இருக்கு. அத புறத்துல போய் அவர்கள் தேடி பார்க்க முயலுகிறார்கள். அதை அவர்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்முடைய ஞானிகள் என்ன சொல்றாங்க, 5 பொறிகளால, பஞ்ச இந்திரியங்களால அறியப்படக்கூடிய இந்த புற உலகை நீ எத்தனை துருவி ஆராய்ந்தாலும் பரம்பொருளை காணும்போது நீ 5 பொறிகள் மூலம் வெளியில இருக்கிற ஒரு பொருளா இறைவனை காணும்போது கஷ்டம். 5 பொறிகளையும் மனசையும் கடந்து போனாத்தான் நீ அதை உண்மையை உணரலாம் அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம எந்த துறை எடுத்து ஆராய்ச்சி பண்ணினாலும் அதுக்குரிய மூல பொருள் எதுன்னு பார்த்தா அதுதான் கடவுள். இரும்பு ஆச்சாரி இரும்பு பொருட்களை பயன்படுத்தி பலவிதமான கருவிகள் செய்யறான். அந்த இரும்பு எங்கேருந்து கிடைக்கிறதுன்னா மண்ணை தோண்டி எடுக்கிறாங்க. அந்த மண்ணுங்கிறது என்ன, பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு. அந்த பஞ்சபூதங்கள் எங்கேருந்து வந்தது, கடவுள்கிட்ட தான் வந்தது. நீ என்ன செய்தாலும் இந்த பிரபஞ்சத்தின் எல்லைக்குள் இருந்து கொண்டு, இந்த சரீரத்தின் ஆற்றல் என்கிற எல்லைக்குள் இருந்து கொண்டு, மனதின் திறமை என்கிற எல்லைக்குள் இருந்து கொண்டு,
நீ என்ன செய்தாலும் அது கடைசியில இதுக்கெல்லாம் காரணம் எதுன்னு பார்க்கும்போது அந்த மூலப்பொருளாகி இறைவனிடம் கொண்டு சேர்க்கும். அதனால நீ இந்த ஆராய்ச்சி பண்ண பண்ணதான் தெரியும். ஆனா இந்த ஆராய்ச்சியில இப்ப இன்றைய விஞ்ஞானிகள் வந்து அவங்க ஒரு போக்குல ஆராய்ச்சி பண்ணி இந்த முடிவுக்கு வர முடியாம திணறாங்க. நம்முடைய விஞ்ஞானிகள் நம்முடைய மெய்ஞானிகளுடைய மரபை அனுசரித்து போன இதை உணர்கிறார்கள். அதனால இந்த வேதாந்தம் என்கிற மெய்ஞானமும் தற்கால விஞ்ஞானத்துக்கு புரிகிற பாஷையில் தன் கருத்து சொல்லணும், அல்லது வேதாந்தம் சொல்லுகிற பரிபாஷையை தற்கால விஞ்ஞானம் புரிந்து கொண்டால் எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். என்ன கலைஞானங்கள் யாவும் இப்போ நடைமுறையில மேலோட்டமா பார்த்தா என்ன செய்கிறது, உலகத்தில் உள்ள அதிசயங்களை விளக்குகின்றன. ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு சிறப்பான அதிசயமான உண்மையை விளக்குகிறது. அது உலகத்தில் நாம பார்க்கக்கூடியது. ஒவ்வொரு கலையும் கடைசியில் கடவுள்தான் இவ்வுலகாக தோன்றிக் கொண்டிருக்கிறார் என்னும் உண்மையை வெளிப்படுத்துகிறது. இப்போ ஒருத்தன் வந்து ஒரு கழைக்குத்தடி ஒரு 80 அடி உயரத்துல ஒரு பெரிய கம்பு ரெண்ட நட்டு அதை கயரால் இணைச்சு அதுல நடக்கிறான். இப்போ அவ்வளவு உச்சியில நடக்கக்கூடியவன் பயிற்சி பண்ணினவன் என்ன நினைப்பா, கை தட்டுறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம், கொஞ்சம் காசு கொடுக்க போறாங்க அது இன்னொரு பக்கம், அப்பா அவன் உயிரை காப்பாத்த கடவுளே காப்பாத்துன்னு தான் நினைப்பான். அவன் தன்னுடைய கலையை செய்வதற்கு நடுவுல கடவுளை நினைக்கும் போதுதான் இந்த கலையிலேயே அவனால உயிர் வாழ முடிகிறது. எதை எடுத்துக்கொண்டாலும் கடைசியில் அங்க வந்து முடிகிறது. எங்க சுத்தி ரங்கரச்சேவி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கலையும் கடைசியில் கடவுள்தான் இவ்வுலகாக தோன்றிக் கொண்டிருக்கிறார் என்னும் உண்மையை வெளிப்படுத்துகிறது. இதுதான் உண்மை. எது, கடவுள் தான் இந்த உலகாக தோன்றிக் கொண்டிருக்கிறார். ஆனா இந்த உலகுக்கு அப்பாலும் இருக்கிறார். ஒரு அணுவுக்கும் அணுவாக நுண்மையனாக இருக்கிறான். அண்டத்துக்கு அப்பால் அதைவிட பெரிய பொருளாக இருக்கிறான். அதனால கடவுளுடைய தன்மை வந்து முரண்பாடுகள் மாறுபாடுகளை சமரசப்படுத்துகிற ஒரு பெரிய, நம்முடைய தர்க்க அறிவால் புரிந்து கொள்ள முடியாத பெரிய முரண்பாடு போல இருக்குது. அங்க வந்து முடியுது எல்லாம். கடவுள் தான் இந்த உலகாக தோன்றிக் கொண்டிருக்கிறார். அதான் சொன்னேன், இப்ப இரும்பு எடுக்கிறேன்னு பார்த்தா இரும்பு பூமியிலேருந்து வருது. பூமிங்கிறது மண்ணு, மண்ணுங்கிறது பஞ்சபூதத்துல ஸ்தூலமான ஒன்று. இப்படி பார்த்தா இந்த பஞ்சபூதங்கள் எங்கே இருந்து வந்ததுன்னு பார்த்தா கடவுள்கிட்டேருந்துதான். கடவுள் தான் இந்த உலகாக தோன்றிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு ஆராய்ச்சி துறையிலும் முடிவில் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை, கடவுள் தான் இந்த உலகாக தோன்றிக் கொண்டிருக்கிறார். எனவே கற்க வேண்டிய முறையில் கலையை கற்றால், இப்ப இந்த காலத்து விஞ்ஞானிகளுக்கு மேலாட்டவருக்கும் ஒரு இயல்பு என்னென்ன கடவுளோட சம்பந்தப்படுத்தினா பிடிக்காது. நீங்க எது கிடைத்தாலும் எதுக்கு கடவுள் இருக்கிறீங்க அப்படின்னு நம்மள சொல்லுவாங்க. ஆனா அதுதான் உண்மை. அதனால இங்க சுவாமிஜி என்ன சொல்றாங்க, கற்க வேண்டிய முறையில் கலையை கற்றால் மெய்ப்பொருளை அடைதற்கு அது உபாயமாகும். ஏன், கடவுள் தான் இந்த உலகாக தோன்றிக் கொண்டிருக்கிறாருங்கிற உண்மையை ஏற்றுக்கொண்டு விட்டால் நீ என்ன செஞ்சாலும் அது கடவுள்கிட்ட தான் கொண்டு போய் விடும். அது நீ முறையாக கற்றால். அதனால உலகு என்பது இறைவனின் ஒரு தோற்றம். அங்கு நீ செய்கிற ஆராய்ச்சி எதுவும் இறைவனை அறிவதற்கான முயற்சிதான் என்று சுவாமிகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருமை கண் தான் கற்ற கல்வி என்னவாகிறது, ஒருமை அப்படிங்கிறது இந்த ஒரு பிறவியில் நீ கற்றது. எழுமையும் ஏமாப்பு உடைத்து 7 பிறவியிலும் உனக்கு கூட வரும், உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். எழுமை கண் ஏமாப்பு உடைத்து, அதாவது ஒரு பிறப்பு 7 பிறப்புன்னு என்னங்கிறத பார்க்கணும். இங்க 7 என்பது பிறவியினுடைய எண்ணிக்கையை சொல்லல, பிறவியினுடைய தன்மையை வகையை சொல்லுகிறது. நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா, உயிர்கள் எல்லாம் அதனுடைய பரிணாம வளர்ச்சியில பல படித்தரங்கள்ல இருக்கு. முதல்ல அது ஸ்தாவரம் அல்லது நிலைத்திணை ஆகிய செடிகொடிகளா இருக்கு, மரம் செடிகொடிகள். அப்புறம் நீர்வாழ்வன, நீரில் இருக்கக்கூடிய மீன் வகையான உயிர்கள். பறப்பன, பறவைகள். ஊர்வன, பாம்பு பல்லி மாதிரி தரையில் தேய்ச்சி தேய்ச்சி ஊர்ந்து போகக்கூடியது.
நடமாடுகின்ற விலங்குகள், அப்புறம் மனிதன், அப்புறம் தேவர், இந்த ஏழு வகை பிறப்பு. நீ படிக்கிறது வந்து ஸ்தாவரமா இருக்கும்போது படிக்க முடியாது, மனுஷ பிறவியில தான் படிக்க முடியும். இந்த மனித பிறவியில் நீ படிக்கக்கூடிய நல்ல சேகரிக்கக்கூடிய அறிவானது ஒருவேளை வேற பாப்பம் பண்ணி உனக்கு வேற பிறவி கீழான பிறவி கிடைச்சிச்சுன்னு வச்சுப்போம், அப்ப கூட உன்னை விட்டு போகாது. அந்த பாபம் தீர்ற வரைக்கும் அந்த கீழ் பிறவியில இருப்ப, முடிச்சு திரும்ப மனுஷ பிறவிக்கு வரும்போது அந்த அறிவு அப்படியே உனக்கு வந்துடும், அது இல்லாமல் போகாது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. இந்த ஏழு பிறவிகள், ஏழு வகை பிறவிகள்ல எந்த பிறவி எடுத்தாலும் உன் கூட வரும், உரிய காலத்தில் பயனை கொடுக்கும். அதனால இந்த கல்வியை பெறக்கூடிய நீ, கலை ஞானங்களை பெறக்கூடிய நீ, இவை அனைத்தின் பயன் இறைவனை அறிவதே என்று உணர்ந்து உலகாக தோன்றிக் கொண்டிருக்கும் இறைவனை உன் உள்ளத்திலும் கண்டு ஓய்வு பெறுவாயாக அப்படின்னு சொல்றாங்க. அதனால உலகம் அது தரும் அறிவு அனைத்தும் இறைவனையே நினைக்க வைக்கின்றது முறையாக கற்பவருக்கு. ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிகி, ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.